இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் அவர்கள் பங்கேற்றார்கள். மரபுகளுக்கு மீறாகத்தான் அவர் தொடர்ந்து கடந்த 2 ஆண்டுகளாகவே அவர் விரும்பியதை பேசிக்கொண்டிருக்கிறார். மாநில சட்டப்பேரவையினுடைய நலன் குறித்தோ மாநிலத்தினுடைய மரபுகள் குறித்தோ அவர் கலைப்படவில்லை. ஆகவே அவர் வந்து காந்தி தேசத்திற்கு இழிவு ஏற்படுத்தக்கூடிய முறையில்தான், மதச்சார்பின்மைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய முறையில்தான் அவருடைய அணுகுமுறை பேச்சிருக்கிறது. ஆகவே சாவர்கரையும் கோட்சையையும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறிவிட்டார். ஆகவே தமிழகத்தில் எப்போதும் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிற கவர்னராக இருக்கிறாரே தவிர தமிழகத்தினுடைய நலனை காப்பாற்றுவதற்குரியவராக கவர்னர் இல்லை என்பதைத்தான் இன்றைய கவர்னர் உரை தெரிவிக்கிறது. மிகவும் சுருக்கமாக ஏறக்குறைய ஒரு 2 நிமிடத்திலேயே அவருடைய உரையை அவர் முடித்து கொண்டார். அதற்கு பின்னதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அவர்கள் அவருடைய உரையை முழுதாக வாசித்து தமிழ்நாட்டிற்கு கௌரவத்தை உருவாக்கியிருக்கிறார். ஒரு 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்டிருக்கிற இந்த சட்டப்பேரவை கூட்டத்திற்குள்ளே இன்றைக்கு சபை அமைதியாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு அமைச்சரவை எடுத்தக்கூடிய அறிக்கையை சபாநாயகர் வாசித்ததன் மூலம் இன்றைக்கு சபை மிக அமைதியாக நடைபெற்றது. கவர்னருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய முறையிலே எல்லோரும் கருப்பு பேஜ் அணிந்து சென்றிருந்தோம். கவர்னர் பேச மறுத்ததற்கு பிறகு நாங்கள் எழுந்து கேட்க முயற்சித்தோம். ஆனாலும் அங்கே அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தால் மீண்டும் சபாநாயகர் பேசுகிற போது நாங்கள் அமைதி காத்திருந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டில் எப்போதுமே நிகழ்ச்சி துவங்குகிற போது தமிழ்த்தாய் வாழ்த்தோம், நிகழ்ச்சி நிறைவுறுகிற போது நம்முடைய தேசிய கீதத்தையும் பாடுகிற நடைமுறை தான் உண்டு. அதை கடந்த முறை தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் கூட இந்த முறையும் அதற்கு ஒரு காரணமாக அவர் சாக்குப்போக்கு காட்டுகிறாரே தவிர இதை விட்டு வெளியேறுவதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து அதையும் ஒரு காரணமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவை மரபுபடி நிறைவு பெறுகிற போது தேசிய கீதம் பாடப்பட்டு தான் கூட்டம் நிறைவுற்றது.